இந்த கேஸில் இவரும் வாயை திறக்க மாட்டார், குற்றவாளி யார் இப்படி இப்படின்னு பேசி விசாரணைக்காக. இது சம்மந்தம் வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க இவர் தானே? ஆமாங்க. சரி, காந்தி போ. அங்கே போ, காந்தி போ. ம், பேச ஜெயிக்க முடியா? அண்ணன் இட்லி சாப்பிட்டார், தோசை சாப்பிட்டார், அந்த சாம்பாரை தொட்டார், இந்த சட்னியை தொடவில்லை, இந்த கறியை தொட்டார், அதை தொடவில்லைன்னு குறிப்பு எழுதுறா? கருவேப்பிலை ஒதுக்கி வச்சிருந்தா எழுதுறா? வீடு ரைடு வந்திருக்கோம், வீடு சர்ச் பண்ணணும். வந்துட்டீங்களா? இங்கேயா வந்துட்டீங்களா? எல்லா வீட்டுக்கும் போவீங்களா? அப்படியே போயிருவீங்களே? 2021 தேர்தல் அப்போ வந்தீங்க, புட்டு போயிட்டீங்க, இப்போ வந்துட்டீங்க. தேடுங்க, என்ன தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. அந்த ஷஃபில் டவர் சர்ச் பண்ணியா? இல்லையா? அந்த அப்பா சாமி அங்கே போ, அங்கே சர்ச் பண்ணு. ஆ சரி, சர்ச் பண்ணு. இருக்கும் இருக்கும், நல்லா பார்த்துருவா. மட்டவங்களா பெறுவே சார்? அங்கேயும் கிடைக்கல சார். இல்லையா? சரி, அந்த காந்தி போ. ஆ, அங்கே போ, காந்தி போ. ம், போ, சர்ச் பண்ணு. என்ன சார், சேர்த்து சம்பளத்துக்கு இருக்கணும்ல சார். நல்ல கோச்சிங்கா காலேஜ் பாருங்க, யாருக்காக சம்பாதிக்கிறீங்க? அப்படியா? ஆமா. நீங்களே ஏதாவது நல்ல காலேஜ் ஏதாவது சொல்லுங்களேன். நம்ம காலேஜுங்க, நான் எது கட்டி விட்டுருக்குறீங்க? நம்ம காலேஜ் பாருங்க, என் பசங்க போல் சேர்த்து காலேஜா இருக்கா? ஆமா, அங்க சேர்த்து விடுங்க. சேர்த்துருவோம், இப்ப சேர்த்துறோம், மொத்தமா சேர்த்துறோம். என் வாயில இருந்தே பிடிக்கிட்டானே. என்னாச்சு சார்? அங்க ஏதோ சிலது மாட்டி இருக்கு, அப்புறம் சொல்றேன். வீடு வேற ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு டைல்ஸ் போடணும். அந்த டைல்ஸ் எங்கே வாங்குறதுனே தெரியலை. எதிர்பார்க்கு உனக்கு எதாவது கடை தெரியும்? தெரியாது. தெரியாதா சார்? உங்களுக்கு எதாவது கடை தெரியுமா சார்? எப்படி? சரி, வீட்டில் ஏதாவது விசேஷமா? ஒரு கூட்டமாக இருக்கேன். அது நம்ம வீடே எப்பவுமே திருவிழா மாதிரி ஆளுங்கள்லாம் அப்படி தான் இருப்பாங்க. ஆமாம்மா, சந்தோஷம்தான். ஆனால் வீடு சின்னதாக இருக்கேங்க, எப்படி நைட்டு படுப்பாங்க? முடக்கி படுக்க முடியுமா? அது நம்ம அங்காளி பங்காளி இங்கே தான் கொஞ்சம் பேர் இருக்காங்க. அப்படி இது பேர் அங்கே டீநகரில் ஹோட்டலில் தங்க வச்சிருக்கிறேன். டீநகர் ஹோட்டல்லையா? ரொம்ப சௌரியமாக இருக்கணும்ல. அப்படியா? ஆனால் பக்கத்து ரூம் போட்டுக்கலாம். சரி, ஓகே, நம்ம ரூம் பார்த்து வந்துடுறேன். அங்கே சர்ச் பண்ணுறோம், இங்கே இருக்கு வந்துடுறேன். எல்லா இடத்துலயும் ரைடு அடிக்கிறாங்க. வாங்கடா, நீங்களா நானா பாத்துக்கிறேன். வாங்கடா. என்ன சார், கிடைச்சிருச்சா? போமா, அரெஸ்ட் பண்றீங்களா? போலாமா? அரெஸ்ட் பண்ணுங்க, போலாம். அரெஸ்ட் பண்ணுங்க. பாலாஜி பக்கத்துல எல்லாம் என்ன எப்படினாலும் போடுங்க. அரெஸ்ட், அரெஸ்ட், இரு இரு, அரெஸ்ட் பண்ண முடியாது. இரு, ஒரு சில இதுதான் மாட்டி இருக்கு, இன்னும் பல இது இருக்குல்ல. அரெஸ்ட் பண்ணுங்க சார், அதான் மாட்டி சார். அரெஸ்ட் பண்ணுங்க, ஒரு வாரம் வெயிட் பண்ணு. மொத்தம் அரெஸ்ட் பண்ணுங்க. அரெஸ்ட் பண்ணுங்க சார். இன்னையா அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கா? ஏன் அப்போதானே இந்த இதை சிம்பத்தியை கிரியேட் பண்ணி நம்ம வந்து உள்ள அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியும். இந்த சீண்டி பார்க்காதீங்க, சிதைச்சிருவேன். எதுக்கு சொன்னாங்க அரெஸ்ட், அரெஸ்ட்? ஆனா ஒன்னியா, உங்களால அந்த ஈடு ரைடுக்குள்ள மரியாதையா போயிருச்சா? உங்களெல்லாம் நம்பி நாங்கள் ரைடு மேல சொல்லிட்டு வராங்க பாருங்க. எங்களை அடிக்கணும். தம்பி, அடுத்து நாங்கள் வருவோம் டெல்லிக்கு, அப்புறம் நாங்கள் சொல்கிற இடத்துக்கு ரைடு போனோம். அடுத்து இந்த கெடநாடு கொலக்கொள்ளை வழக்கு, இப்பா குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டு வந்துட்டிங்களா? குற்றம் சூட்டியவர் யார்ப்பா? வாங்க, நேரில் வாங்க. கிடப்பாடி சாமி, கிடப்பாடி சாமி, கிடப்பாடி சாமி. ஆ,
இந்த கடப்பாடி சாமி கேஸ்க்கு நீங்க ஆஜராகிறீங்களா? அவர் நேரில் ஆஜராகணுமே, அவர் தானே குற்றம் சாட்டியவர். அவர் கொஞ்சம் பிஸியா இருக்கார் சார், அவர் வர முடியல, அதனால நான் தான் வந்திருக்கேன். அது என்னன்னு பார்த்து பண்ண. நாங்கள்லாம் என்ன வேலை வெட்டி இல்லாம இருக்கோமா? எங்கேயா அவர்? அவர் வேற வழக்குல வேற நிறைய வழக்கு இருக்கு. இதுவும் வழக்கு தானே? எதிர்த்து வழக்கு நீங்க தானே? இந்த கேஸில் இவரும் வாயை திறக்க மாட்டார், குற்றவாளி யார் அப்படி இப்படின்னு பேசி விசாரணைக்காக. இது சம்மந்தம் வேறு யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறவனு இவர் தானே? ஆமாங்க. சரி சரி, இதெல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கும் போதே குற்றவாளியை கொஞ்சம் விரைஞ்சு விசாரணை நடத்தியிருந்தா கண்டுபிடிச்சிருக்கலாம். அதை கோட்டை விட்டது இவர் தானே? ஆமாம். ரொம்ப மர்மமான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இவர் பேர் தான் தொடர்ந்து அடியும் வாங்குது. ஆமாம். சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்கள் கெடநாடு கொலக்குள்ள வழக்கை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நியாயம், மற்ற யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறது எப்படி? சரி, ஆட்சிக்கு வந்தா 90 நாட்களில் இந்த கெடநாடு வழக்கெல்லாம் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. 3 வருஷம் ஆயிடுச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? எதுவும் டீலிங் ஏதாவது இருக்கா? இருக்குங்க. இருக்கா? அப்போ எல்லாம் ஒரே கூட்டாளிகள் தான். ஆமாவா? ஓஹோ, என்ன ஆமான்றீங்க? இல்லை என்ன ஆமான்றீங்க? எல்லாத்துக்கும் கேட்டாரா? ஆமாமான்னு சொல்லி இதுக்கு சொல்லிட்டேன். சரி சரி, அன்அஃபீஷியலாக கோர்ட்டில் கேட்குறேன். அன்அஃபீஷியலாக அவர்கிட்ட அப்படி சார், இந்த கெடநாடு குலை குள்ளையில் உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே? ஆமாங்க. சத்தியமாங்க. தெரியுது, நம்பிட்டேன் போங்க. போயிட்டாங்க. இழுத்துக்கிட்டே இருக்கும், அந்த கேஸ விட்டுறவே கூடாது. கைய அரிக்குது, வாய் நமனமாங்குது, எதையாவது பொய்ய சொல்லணுமே. தம்பி இங்க வா. சொல்லுண்ணா. 10வது ஒரு பொய் கேட்டேன். தம்பி நீங்க வா. சொல்லுண்ணா. ஒரு பேப்பர் பேனா கையில் எடு, எழுத்தாணியும் அது கையில் எடு. சொல்லுண்ணா. இது எழுத வேணா? இனிமேல் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேனோ என் பொடனைக்கு பின்னாடி நின்று எழுதணும். இப்போ காலைல 2 இட்லி, கருவேப்பிலை போட்டு சட்னி. சரி. அது வந்து ஒரு சைடில் வந்து இது அந்த துவையல் மாதிரி ஒன்று வச்சா. சரி, எழுதிக்க. இதெல்லாம் இப்படி காலையில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடணும். இல்லை இல்லை, மதியம் நான் என்ன சாப்பிட்றேனோ பின்னாடி இருந்து எழுது. எதுக்கு இதை எழுதி நான் என்ன பண்ண போகிறேன்? எதாவது காரணமாக தான் தம்பி, ஒரு தலைவன் என்ன சாப்பிட்றானோ அதை எழுதணும். இதெல்லாம் எந்த தலைவன் சொல்லணும்? எதுக்கு நான் எழுத சொல்லியிருக்காரு தம்பி? இந்த இலங்கையில் நான் போருக்கு போனேன் இல்லை. சரி. அப்போ போகும்போது அண்ணன் பிரபா அவர் வந்து தம்பிக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னாரு. நான் சாப்பிட உட்காடுறேன், என் பின்னாடி ஒரு தம்பி வந்து கையில் ஒரு AK-97 அப்படி வச்சுக்கிட்டு இப்போ எழுதுறாப்புல, என்ன நான் சாப்பிட்றலாம் எழுதிக்கிட்டே இருக்காப்புல. முதல் நாள் எழுதும் போது நான் பெருசாக அது கண்டுக்கல, விட்டேன். 2வது நாளும் நான் சாப்பிடும் போது எழுதிக்கிட்டே இருக்காரு. அப்போ நான் கேட்டேன், என்ன எழுதிக்கிட்டே இருக்க, என்ன கவிதை கவிதை எழுதுகிறேன்? இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க. நான் எழுதுகிறேன். அப்புறம் மறுபடியும் வாங்கி பார்த்தா, அண்ணன் இட்லி சாப்பிட்டார், தோசை சாப்பிட்டார், அந்த சாம்பாரை தொட்டார், இந்த சட்னியை தொடவில்லை, இந்த கறியை தொட்டார், அதை தொடவில்லைன்னு குறிப்பு எழுதுறான். கருவேப்பில ஒதுக்கி வச்சு எழுதுறாரா? எழுதுனா. எதுக்குப்பா இது எழுதுற அப்படின்னு கேட்டேன். என்னையா நீ அப்படின்னு? இல்லை, அண்ணன் பிரபா வந்து தம்பி என்ன சாப்பிடுகிறான் என்று கேட்டார். அந்த இட்லியில் அமுக்கறியை வச்சு அதெல்லாம் வந்துச்சுல்ல, அதனால் நீங்களேருந்து நீ எழுது. சரி. இந்த ஆள் போய் அவரை பார்த்தாரானே தெரியல. ஒரு தடவை இப்போ ஏதோ பார்த்துறேன்னு சொல்லிட்டு 1000 கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னத்த சொல்ல, இதெல்லாம் கூட இருந்தப்பா. இப்படி இது மாதிரி ஒரு நாள் ஒரு 10 மணி நேரம் ஒன்றா பயணம் பண்ண புல்லட் ட்ரெயினில். புல்லட் ட்ரெயின்? ஆமாம். சரி சரிண்ணா. இந்த மெட்ரோ ட்ரெயினில்? ஆ, அது 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 ஸ்லோவாக இருக்குனால அன்றைக்கி டைம் கிடைக்கல. வீடியோ ஒன்று இருக்குண்ணே. அப்படியா? ஆமாம். இது நம்ம நாம் தமிழர் சீமான் இருக்கு இல்லைங்களா? இன்னும் கொஞ்ச நாளில் நிச்சயமாக மொட்டை அடித்து காது குத்திங்க. எங்களுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு தலைவராக, இவர் ஹிந்துத்துவ லீடராக வந்துடுவாருங்க. ஒன்றும் கவலைப்படாது, பார்த்துக்கலாம். ஆமாம், குலதெய்வ கோயிலில் போய் மொட்டை அடிக்கணும் இல்லைங்க. தம்பி மாவீரன் மகன் பிறந்திருக்கிறான், என்னங்க காது குத்தணும்? காது குத்திருக்கிறாரு, பார்த்தீங்களா? அது பார்த்தேன். அந்த கோயிலில் தமிழ் தமிழ் வெளில சொல்கிறாரு, ஆனால் வந்து சான்ஸ்கிரிட்டில்
சமஸ்கிருதத்துல பண்ணிட்டாரா? என்ன இது? நான் உன்னையே நம்பி இருக்கோம். என்ன என்ன இது? நீ வேற நான் வேற இடம் தம்பி. என்னடா தம்பி இவங்க நினைப்பாங்கடா நம்மள நம்மள மரணம் தவிர எதுவும் பிரிச்சு வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு புரிய வேடா. நெஞ்சோடுதான் முன் எண்ணம் முன்னேறு நீ மென்மேலும் என் ஆசைகள் கைகூடும்.